ஹாய் ஹேடியூட்ஸ் இது மாற்றி யோசி லைஃப் ஈஸி டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம குரூப்புக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாதது பட் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சம்மந்தமானது நம்ம லைஃப்பில் வந்து பா ஃபாலோ பண்ணக்கூடியது நம்மளுடைய நம்மளுடைய உடல் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் நல்லா எங்கே இருப்பாங்க பட் தொப்பை இருக்கும் தொடைப்பகுதியில் வந்து பார்த்தினா நிறைய எக்ஸசைவான சடைகள் இருக்கும் ஆம் கையில் வந்து பார்த்தினா அவங்களுடைய ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்காது ரொம்ப லூஸாக தொலை தொலைன்னு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கவே வந்து பார்த்தினா நல்லா இருக்காது ஒரு மாதிரி அக்லியாக ஃபீல் ஆகும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து ஃபிட் ஆகாது ஸோ அது மாதிரியான இருக்க பீப்புளுக்கு வந்து பார்த்தினா இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமானதாகவும் பயனது பயனுள்ளதாகவும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ என்ன பண்ணால் நம்ம வந்து இதை குறைக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தினா நான் இதில் வந்து பார்த்தினா எக்ஸசிவான சதைகள் எங்கெங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தினா நார்மலாக சிம்மாக இருக்க ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய உடலமைப்பு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ எக்ஸசான சதைகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பகுதி தொப்பையாக உங்களுக்கு டினோட் பண்ணி காமிக்கும் அண்டு வந்து பார்த்தோன்னா ஹார்ம்ஸில் வந்து உங்களுக்கு காமிக்கும் ஹார்ம்ஸில் தொடர்ந்து இருக்கிறது அண்டு பேக் சைடில் தொடையில வந்து பார்த்தோன்னா அதிகமான சதைகள் இருக்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் ஸோ எப்படியாச்சும் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகணுன்னு நினைப்பீங்க ஜிம்முக்கு போய்ட்டு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அது மாதிரியான பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன எக்ஸசைஸ்னா பிளாங்க் இதுதான் பிளாங்க் மெத்தடு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் கண்கூட அந்த ரிசல்ட்டை பார்த்ததுனால தான் உங்களுக்கு இதை நான் சஜெஷன் பண்ணுறேன் நானும் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டும் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நான் வந்து இதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த பிளாக் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது உங்களுடைய ஹிப் அண்டு வந்து பார்த்தினா வயிற்று பகுதி தொடைப்பகுதி அண்டு ஹார்ம்ஸ் கையில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டைட் ஆகும் ஸோ நீங்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தினா பர் டேக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் வெறும் ஒரு இந்த பிளாங்க் மெத்தட்லேயே ஃபஸ்ட்டு ஒன் வீக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் இதே மாதிரி ஷேப்பில் நில்லுங்க கால் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டை இது பண்ணிட்டு நீங்கள் நில்லுங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய அடி வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இறுக ஆரம்பிக்கும் நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும் எக்ஸசைவாக இருக்கக்கூடிய சதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைவான சதைகள்லாம் வந்து பார்த்திங்கனா குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் அதை கூட பார்க்கலாம் தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தேர்டு வீக்கு ஒன் மினிட் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி பண்ணாலுமே போதும் ஒரு நிமிஷம் பண்ணாலுமே போதும் ஒரு நிமிஷம் உங்களால் பண்ண முடியாது ஸோ அப்படி நீங்கள் வந்து இந்த ஷேப்பில் நிற்கும் போதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பாடி வைப்ரேட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மேலே போகும்போது பார்த்தோன்னா பாடி பயங்கரமாக வைப்ரேட் ஆகும் உங்களால் அதை தாங்க முடியாது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் கேப் இட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி நீங்கள் வந்து பார்த்திங்கனா பண்ணலாம் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோன்னா வச்சிங்களேன் சைட் பிளாங்க் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சைட் பிளாங்க்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய விங்ஸ் அதாவது ஹிப் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கவுடு ஷேப்பு அந்த கவுடு ஷேப் வரணும்னா நீங்கள் இது மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணோம் இதுவும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீக்கு வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி செகண்ட்ஸு செகண்ட் வீக்கு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸு தேர்ட் வீக்கு ஒன் மினிட் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணால் போதும் ஒன் மன்த் பண்ணால் போதும் உங்களுடைய அவுட்டர் லுக்கு அதாவது ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப ஃபிட்டாக எடுப்பாக அழகாக தெரிவிங்க யங்ஸ்டர் வந்து பார்த்தோன்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஆனாலும் யங்காகவே தெரிவிங்க ரொம்ப இளமையாகவே இருப்பீங்க பார்க்குறது ரொம்ப அழகாக இருப்பீங்க பாடி ஃபிட்டாக இருப்பீங்க இதுக்குன்னு நீங்கள் ஜிம்முக்கு போக தேவையில்ல எந்த வருமான ஒர்க் வேறு எது மன ஒர்க் அவுட்டும் பண்ண தேவையில்ல இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்களுடைய பாடி ஃபிட்னஸ்ஸு எப்படி மாறுதுன்னு உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும் இதை செஞ்சாலுமே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு அந்த பாடி லுக் தெரிஞ்சிச்சுனா நீங்கள் திருப்பி அகைன் இதே நீங்கள் கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிவிங்க நீங்கள் விட மாட்டேங்கிறதை ஸோ ஒன் மந்த்த் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் கிடச்சிச்சின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் இதுக்காக ஜிம்மோ இல்லை வந்து பார்த்தோன்னா நிறைய டைமோ எதுவும் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்டு ஒன்மோர் திங் இந்த எக்ஸசைஸ் கூட என்ன அடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபுட் ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ கொஞ்சம் நாக்கை கொஞ்சம் நம்ம அடக்கணும் என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் மன்த் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய இஷ்டம் ஓகேங்களா ஸோ ஒன் மந்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணும் செகண்ட் வந்து பார்த்தினா ரோட்டு கடையில் விற்கக்கூடிய பானிபூரி மசால் பூரி அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு பீஸா பர்கர்ஸ் நல்லா ஹோட்டலில் வைக்கக்கூடிய பீஸா பர்கர்ஸ் கூட நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா மீன் எண்ணெயில் போட்டு வறுத்த மீனுங்களை வந்து பார்த்தோன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய்லேயே முக்கி வறுத்து எடுத்த ஃப்ரை ஃப்ரை இது மீன் ஃப்ரையாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தினா ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை இல்லை வந்து பார்த்தோன்னா சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அதுக்கடுத்து வந்து பார்த்தினா சோடா மாவு போட்டு செஞ்ச எந்த ஃபுட்டையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க மைதா மாவில் செய்கிறத எதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க ஸோ ஒன் மந்த்துக்கு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க ஸோ நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் அது மட்டும் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இதே நீங்கள் ஃபுட் ஐட்டத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் தான் உங்களுடைய பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்லாம் நிறைய தெரியும் ரொம்ப ஃபிட்டாக அழகாக பார்க்க எடுப்பாக அழகாக இருப்பீங்க உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சால் நீங்கள் வந்து சில புஷ் அப் பண்ணுங்கள் புஷ் அப் வந்து பார்த்தோன்னா நார்மலாக உங்களுடைய உள்ளங்கைய தரையில் வச்சுட்டு புஷ்அப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் மேமம் வந்து பார்த்தோன்னா உட்காந்துருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் நடக்கிறதுக்கு பால் மாறுவே பால் மாறாதீங்க நடங்க முடிஞ்ச வரைக்கும் நடங்க நடக்கிறத விட பெரிய நல்ல ஒரு எக்ஸசைஸ் வேறு எதுவுமே கிடையாது நடக்கிறதுனால நிறைய கல்லூரிகள் செலவாகும் ஸோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உடல் ஃபிட்டாகவும் இருக்கும் நல்லா வாக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் படுத்துட்டு இருக்கிறது தூங்கிட்டே இருக்கிறது உட்காந்துட்டே இருக்கிறது இதை அவாய்ட் பண்ணிக்கங்க இதை மட்டும் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுடைய அடி வயிறு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சதைகள்லாம் குறையிறதையும் பார்க்க முடியும் இன்னொன்று பார்த்திங்கனா ஸ்பைடர் எக்ஸைஸ் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்பைடர் எக்ஸைஸ் இந்த ஸ்பைடர் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னங்கால் வந்து பார்த்திங்கனா முன்னாடி ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுட்டு புஷ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ஸோ நீங்கள் இதையும் ஒர்க் அவுட் பண்ணலாம் நீங்கள் வந்து இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த பிளாங்க் மெத்தேட் மட்டும் ஒன் வீக் டூ வீக் த்ரீ வீக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஃபோர்த் வீக் வந்து பார்த்தோன்னா சைட் பிளாங்க் பண்ணுங்கள் இந்த ஃபோர் ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணும்போதே பார்த்தோன்னா ஒன் மந்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ என் ஃப்ரெண்டு இப்போ பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஜஸ்ட்டு பாருங்கள் அவர் எப்படி பண்ணியிருக்காருன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மினிட்ஸ் வந்து செட் பண்ணியாச்சு டைமர் செட் பண்ணியாச்சு ஸோ ஜீரோ செகண்டில் போட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா நார்மல் பொசிஷனில் அப்படியே அமைதியாக இருக்கலாம் எதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே தெரியாது டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆக ஆரமிச்சிடும் பாடி ஃபுல்லாகவே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் வைப்ரேஷனால் வந்து பார்த்திங்கனா சதைகள் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸான பாடி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த செகண்ட்ஸ் போயிட்டு கேப்பாருங்க தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் கிட்டே தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் கிட்டே வந்து ரீச் ஆகிட்டார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் இருக்காரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் இருக்குன்னா இப்போ காமிக்கக்கூடிய இந்த பிளாங்க் மெத்தட் ஷேப்பில் இப்படி ஈவனாக இருக்கணும் உங்களுக்கு பேக் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கக்கூடாது இது மாதிரி தூக்கக்கூடாது நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ நீ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது உங்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணனாலும் சொல்லுங்கள் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஒன் மோர் திங் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் இது வந்து பார்த்தினா ஒரு ரெக்வஸ்ட்டு தான் கேட்குறது கேட்குறது உங்களுடைய இஷ்டம் ஸோ வெளியே போகிறோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வெளியில் ஹோட்டல்ஸில் சாப்பிட்டுக்கலாம் அதர்வைஸ் வந்து பார்த்தினா மேக்சிமம் ஹோட்டல் சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிகாஸ் ஏன்னால் அவங்க என்ன மாதிரியான ஆயில் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஆயிலை திருப்பி யூஸ் பண்ணுறாங்களா குக் பண்ணுறதுக்கு வந்து என்ன மாதிரியான ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ உணவு முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவே மருந்து ஸோ பார்த்து நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நீங்களாக சமைச்சு சாப்பிடுங்க லைஃப் லாங் நீங்கள் வந்து நல்லா இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் உடல் பருமனு வந்துச்சுன்னா சுகர் வரும் டயபெட்டிஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ பார்த்து பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ செய்யக்கூடிய இந்த எக்ஸசைஸ் அதாவது பிளான் மெத்தடி எக்ஸசைஸ்க்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கக்கூடிய அந்த பெல்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வை மசாஜ் பண்ணக்கூடிய வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த டிவைஸ்லாம் வந்து பார்த்தோம்னா சிப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அந்த டிவைஸ்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய வைப்ரேஷன் ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பெல்ட்டு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கனா கிரியேட் ஆகும் அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு மசில்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு ஸ்ட்ராங் ஆகும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த மிஷின்ஸை மிஷினரிஸை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த நீங்கள் எக்ஸசைஸ் மூலமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நார்மலாகவே வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் ஆர்ட்டிஃபிஷியலாக நீங்கள் எந்த ஒரு விதமான மிஷினும் யூஸ் பண்ண தேவையில்லை இதை கண்டினியூட்டியாக பண்ணாலுமே போதும் தேர்ட்டி ஃபைவை தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்குமே எங்கேவே தெரியுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கமெண்ட் பாக்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கன்றது கமெண்ட்டில் போடுங்க ஒரு வர உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பதிவிடுங்க ரொம்ப நன்றி நண்பர்களே